ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். கருப்பு என்றாலே நம் சமூகத்தில் இன்று வரை அபசகுணமாகத்தான் பார்ப்பார்கள். பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, இறைவனுக்கு பூஜை செய்யும் விசேஷ நாள்களில் கூட இப்படி தினங்களை கருப்பு நிற ஆடையை தவிர்த்தும் விடுவார்கள். பூஜைக்கு புதிய ஆடைகள் படைப்பதாக இருந்தாலும் அதிலும் சிறு துளி கூட கருப்பு இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். கருப்பு என்றாலே அது எதிர்மறையாகத்தான் பார்க்கிறார்கள். இப்படி கருப்பு நிறத்தின் பாதிப்புகளும் மற்ற பலன்கள் பற்றியும், கருப்பு நிற விலங்குகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நமக்கு உண்டாகும் நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். கரும நேரம் பற்றி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பலவித கருத்துக்களும் உண்டு. அறிவியல் ரீதியாக பார்த்தோம் என்றால் கருப்பு நிறம் அனைத்து ஒளி அலைகளையும் தன்னுள் ஈர்க்கக்கூடியதும் கூட. அதே போல் அனைத்து வித அதிர்வலையும் தன்னுள் ஈர்க்கக்கூடியதும் தான். அதனால்தான் கருப்பு நிற ஆடையை அணியும் பொழுது அவை சூரியனிலிருந்து வெளிப்படும் அனைத்து வித ஒளி கற்றைகளை தன்னுள் ஈர்த்து கொள்வதால் நமது உடலில் உஷ்ணத்தன்மை அதிகப்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் கருப்பு நிற ஆடைகளை கோடை காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று பலரும் சொன்னார்கள். ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் என்றால் கருப்பு நிறத்துக்கு பலவித நன்மை கொடுக்கும் குணங்களும் உண்டு. வீட்டில் வளர்க்கப்படும் விலங்குகள் மூலம் நமக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டி அறிய முடியும். அப்படி இந்த விலங்குகளான நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி, மீன்கள் இவை அனைத்தையும் வீட்டில் வளர்க்க முடியும். ஒருவர் வாழ்க்கையில் நன்றாக பணம் சம்பாதித்து மெல்ல மெல்ல உயர்ந்த நிலைக்கு சென்று குனிந்தார்கள் என்றால் அவர்களுடன் இருக்கும் அனைவரும் சந்தோஷம் கொள்வதில்லை. சிலர் அவர்களை பார்த்து பொறாமையும் படுவார்கள். அவர்களின் முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தடுப்பதற்காக பிள்ளை சுனியம் போன்ற ஏவல்களையும் செய்வார்கள். இப்படி ஒருவரின் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க நமது வீட்டில் வளர்க்கப்படும் கருப்பு நிற பிராணிகள் அவற்றை ஈர்த்து கொள்ளும். அப்படி கருப்பு என்றாலே அதன் பொதுவான குணம் அனைத்து விதமான அதிர்வலைகளையும் தன்னுள் இழுத்துக் கொள்வதாகும். அதனால்தான் நம்மை சுற்றி வரும் எதிர்மறை அதிர்வுகளையும் இந்த விலங்கு உள்வாங்கிக் கொண்டு எதிர்மறை அதிர்வுகள் நம்மை பாதிக்காமல் இருக்க பாதுகாப்பாக இருக்கும். இதற்காகத்தான் கருப்பு நிற நாயை நமது வீட்டில் வளர்த்து வந்தோம் என்றால் அவை தனது எஜமானுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் தனது உயிரை கொடுத்தாவது அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை காப்பாற்றிவிடும். ஆனால் தனக்கே தெரியாமல் எதிர்வினை சக்திகளை தன்னுள் வாங்கி கொண்டும் நம்மை பாதுகாக்கும். இதே போலதான் கருப்பு நிறத்தை நாம் வளர்க்கும் அனைத்து விலங்குகளும் நம்மை பாதுகாக்கக்கூடியது. அப்படி வீட்டில் வளர்க்கப்படும் மீன்கள் எந்தவித பாதிப்பையும் இல்லாமல் திடீரென இறந்துவிடும். இவைகளும் நமக்கு உண்டாகும் பாதிப்பை ஏற்றுக்கொண்டு அதனால் இவற்றின் உயிரிழப்பும் நிகழ்ந்திருக்கும். அதனால் கருப்பு என்பது நம்மை பாதுகாக்க கவசமாகவே பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.